எல்லோருக்கும் தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது போக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு எழில் பொங்கு மிகுலத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோட்டும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை போல பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிக்கோவில் கொண்ட என் தாய் அவளை எனக்குரிய தமிழ் அவளை என்னகத்தே கொலுவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று ஆன்மீகம் அறிவோமென்ற பரப்பிலே எங்களுடைய ஆன்மீக தகவல்களோடு இந்த பயணம் ஆரம்பமாகி இருக்கிறது. பயணங்கள் முடிவது இல்லை. இப்பொழுதும் வரலாற்று சிறப்போடு விளங்குகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொருத்தமான வழிபாடு, பொருத்தமான அந்த வேல் வழிபாட்டை நாங்கள் மேற்கொள்வதனாலே அந்தந்த காலங்களிலே இடம்பெறுகின்ற ஆலய தரிசனங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆன்மீகம் அறிவோம் என்ற பிறப்பிலே சேர்த்து வருகிறோம். அந்த வகையிலே தான் இன்றும் நாங்கள் நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே மகோற்சவம் நடைபெறுகிறது. அங்கே எழுந்தருளி இருக்கிற உலக வேர்கோட்ட நாயகனை பற்றி நாங்கள் நாளும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓம் தொலைக்காட்சியிலே நீங்கள் அந்த நேரடி ஒளிபரப்பு நேரலை வர்ணனைகளை கேட்கிறீர்கள். ஆனால் பொதுவாக இன்றும் வேல் பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். வேல் வழிபாடு எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே ஆன்மீகம் அறிவோம் என்ற பிறப்பிலே எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே தெய்வ அந்த அம்சத்தோடு விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய வேல் வடிவம், வேல் வடிவத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். வேல் இன்றைக்கு வேலை வணங்குவது தான் நமக்கு வேலை. பொதுவாக நல்லூர் கந்தசாமி ஆலயம் மட்டுமல்ல உலகம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சைவ பெருமக்கள் வேல் வழிபாட்டை உடையவர்கள். தாங்கள் வாழுகின்ற இடங்களிலே வேலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிற ஒரு மரபு சைவ தமிழர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே வேல் வழிபாடு அதை நாங்கள் சிந்திக்கலாம். ஆன்மீகம் அறிவோம் என்ற பிறப்பிலே அந்த சிந்தனையை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அல்லவா. இந்த திருக்கோலங்களிலே இறை திருக்கோலங்களிலே வேல் வடிவம் மிகவும் தொன்மையானது, அதை அறிந்து கொள்ள வேணும். ஓம் தொலைக்காட்சிக்கு முன்பாக இந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்பவர்கள் நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வேல் வடிவம் என்பது மிகவும் தொன்மையானது, புராதனமானது, மகத்துவமானது, ஆதியானது. அந்த வகையிலே வேல்தான் முருகப்பெருமானுடைய உண்மையான உருவம். நீங்க விளங்கிக் கொள்ளவான் வேல்தான் முருகப்பெருமானுடைய உண்மையான வடிவம், உண்மையான உருவம். முருகனின் அருவுருவ திருவுக்கோலமே வேல் எனலாம். அருவுருவ வடிவமாக இருப்பவன் முருகப்பெருமான். நீங்கள் இதை சொல்லுகிற பொழுது வேல் வழிபாடு நடைபெறுகிற ஆலயங்களை நீங்க சிந்திக்கிறீர்கள். வேல் வடிவம் இலை வடிவம் போன்றது. அதை இலை குலாம் அயில், இலை குலாம் அயில் என்று கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணம் அழகாக வர்ணிக்கிறது. வேலை பற்றி முருகன் நாகிய கந்தனும் வேலும் ஒன்றே என்பதை கந்த புராணம் தெளிவாக கூறுகிறது. முருகன் வேறு அல்ல, வேல் வேறு அல்ல, முருகன்தான் வேல், வேல்தான் முருகன். ஆகவே நாங்கள் முருகனை வழிபாடுகிறோம், வேலை வழிபடுகிறோம் என்று நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. வேல்தான் முருகன், முருகன்தான் வேல். ஆகவே வேல் வழிபாடுடையவர்கள் சைவர்கள், இந்துக்கள், தமிழர்கள். வேலினை இறைவனாகவும் கடவுளாகவும் தெய்வமாகவும் காட்டுகின்ற சிறப்பு கந்த புராணத்துக்கு இருக்கிறது. தெய்வமாகவும் இறைவனாகவும் கடவுளாகவும் சேர்த்து காட்டுகின்ற மரபை கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அது மட்டுமல்ல, முருகனை முருகப்பெருமானை திருவுருவம் அமைத்து வழிபடும் மரபுக்கு முன்னர் ஆலயத்திலே
வேல் வழிபாடு தொன்மையாக இருந்து வந்திருக்கிறது. அதில் எந்த விதமான தயக்கமும் இருக்காது. இந்த பண்டைய வழக்கம், வேலை வழிபாடு செய்கிற இடம் வேர்க்கோட்டம், அந்த வேர்க்கோட்டம் என்று சிலப்பதிகாரம் அதை உறுதிப்படுத்துகிறது. சிலப்பதிகாரத்திலே வேல் வழிபாடு வேர்க்கோட்டமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலே தான் உலகமெல்லாம் வேலை வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு மரபு இந்துக்களுக்கு இருக்கிறது, சைவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய தொலைக்காட்சியிலே இந்த வழிபாடுகளை தினமும் நீங்கள் தரிசனம் செய்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய மகோற்சவ காலம், 25 தினங்களும் வேலைத்தான் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள், வேலினுடைய உலாவை தரிசனம் செய்கிறீர்கள், வேலை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வேல் தான் எங்களை காவல் செய்யக்கூடிய ஒரு முருக வடிவம். ஆகவே அந்த வகையிலே ஈழத்தில் யாழ்ப்பாணத்திலே நல்லூர் கந்தசாமி ஆலயம் உலகிலே உள்ள வேர் கோட்டங்களுக்கு மிகப்பெரியதும் வரலாற்று சிறப்புடைய தரிசனத்துக்குரிய வேர்க்கோட்டமாக விளங்குகிறது. அதனாலே தான் எங்களுடைய வர்ணனைகளிலே நல்லூர் கந்தசாமி ஆலயத்தை உலக வேர்க்கோட்டம் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் அல்லவா. உலக வேர்க்கோட்டம் தான் நல்லூர் கந்தசாமி ஆலயம். உலக பெருமக்களாலே வழிபாடு செய்யப்படுகிற வேலவனுடைய திருக்கோவில் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே முருகன் ஒரு போர் தெய்வம். இத்திருக்கோலம் அவரது வலது கையிலே வேல், முருகப்பெருமானுடைய வலக்கரத்திலே வேல். வேல்தான் முருகன், முருகன்தான் வேல். அந்த வலக்கையிலே காட்சியளிக்கிற வேல் ஒரு படைக்கலமாக நமக்கு தரிசனம் தருகிறது. வேலூரு சுவாமியினுடைய திருக்கரத்திலே இருந்து ஒரு படைக்கலமாக எம்மை வாழ்விக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதனை முருகனுக்கு, இந்த வேலை முருகனுக்கு யார் கொடுத்தார், அதை சிந்திக்கவன். முருகனுடைய கையில வேலை யார் கொடுத்தது, இதையெல்லாம் ஆராய வேண்டும் நாங்கள். இதனை உமாதேவியார் தான் முருகனுக்கு வேல் கொடுத்ததாக நாங்கள் சொல்லவில்லை. கல்லாடம் என்று சொல்லுகிற நூல் பேசுகிறது, கல்லாடம் அறிவிக்கிறது. வேலை பார்வதி உமை தன்னுடைய மகனுக்கு, பிள்ளைக்கு, முருகனுக்கு கொடுத்தார், கையிலே கொடுத்தார். இதை குறிப்பிடு அழகாக. கல்லாடம் என்ற அந்த புராண இலக்கியம் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது. ஆனால் சிவனிடமிருந்தே முருகன் தனிச்சுடர் வேல் பெற்றதாக கந்த புராணம் கூறுகிறது. பாருங்கள், அம்மாவும் வேல் கொடுத்தது, அப்பாவும் வேல் கொடுத்திருக்கிறார். ஆகவே கந்த புராணத்திலே தனிச்சுடர் வேல் முருகன் இறைவனிடம், சுவாமியிடம், சிவனிடம், தந்தையிடம் பெற்றதாக கந்த புராணம் அழகாக கூறுகிறது. எப்படைக்கும் நாயகமானதொரு தனிச்சுடர் வேல் நல்கியே மதலை கொய் கொடுத்தான் என கூறுகிறது. அந்த செய்யுள் பாரம்பரியமான அந்த செய்யுள், எப்படைக்கும் நாயகமானதொரு தனிச்சுடர் வேல் நல்கியே மதலை கை கொடுத்தான் என கூறுகிறது. அந்த வகையிலேதான் நாங்கள் வேலை வழிபாடு செய்கின்ற ஆலயங்களை பார்க்கிறோம். நல்லூர் கந்தசுவாமி ஆலயம், செல்வச்சென்னதி முருகன் ஆலயம், இவ்வாறாக வேலை வைத்து வழிபாடு செய்கிற மார்க்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். நல்லூரிலும் முருகப்பெருமான் பிரமசாத்தன் திருக்கோலமாக காட்சி அளிக்கிறான். அது மட்டுமல்ல, சென்னை இந்தியாவிலே நீங்கள் பார்த்தால் சென்னையிலே வளசர வாக்கத்தில மிகப்பெரிய பிரமசாத்தாவின் திருக்கோலம் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய பிரமசாத்தா என்று பேசப்படுகிற அழகான திருக்கோலத்தை சென்னை மாநகரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சோழர் காலத்தை சேர்ந்த பிரமசாத்தாவின் முருக வடிவம் பூவிருந்த வள்ளிக்கு அழகில் உள்ள வாயில் நல்லூரில் காணப்படுகிறது. அதாவது பூவிருந்த வள்ளிக்கு அருகில் உள்ள வாயிலில் நல்லூரில் காணப்படுகிறது. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய மகோற்சவங்கள் நடைபெறுகிற காலத்திலே வேல் வழிபாடு சிந்திக்கிறது மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாக அமைந்து விடுகிறது அல்லவா. ஆகவே நாங்கள் இனி வேல் வடிவத்தினுடைய தரிசனங்களை நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கிற பொழுது பிரணவ வடிவம், இந்த பிரணவ வடிவம் என்றால் ஆறுமுக சுவாமியினுடைய ஆறுமுகனாகிய முருகன் பிரணவ வடிவாக திருவேரகம்
திருவேரகம் என்று சொல்லுகிற சுவாமி மலை. அந்த திருவேரகத்தில சுவாமி மலையில திருத்தலத்தில தலைமை புரிந்தி எழுந்தருளி இருக்கிறான். பிரணவ வடிவம் தாங்கி சுவாமி மலையில காட்சி அளிக்கிறான் முருகப்பெருமான் மேல்வடிவில். அந்த வடிவத்தை நாங்கள் எவ்வாறு சிந்திக்கிறோம் என்றால், எவ்வளவு தரிசனம் செய்கிறோம் என்றால், தாரக துருவமான் தலைமை எதிய ஏரக தருமுகன் அழகான செய்ய, தாரக துருவமாம் தலைமை எதிய ஏரக தருமுகன் என கந்தபுராணம் முருகப்பெருமானுடைய பிரணவ வடிவம் பற்றி அழகாக பேசுகிறது. கந்தபுராணத்தை நாங்கள் படிக்க தொடங்கி விட்டோம் என்றால் நாங்கள் முருகனோடு நெருங்கி போய்விடுவோம். ஆகவே ஓம் என்பது அகாரம் உகாரம் மகாரம் என்ற மூன்று சேர்ந்ததாகும். அகரம் உகரம் மகரம் மூன்றும் சேர்ந்ததுதான் வேல். ஆகவே அதை பிரித்து பாருங்கள். ஓம் பிரணவம் பிரணவத்தினுடைய வடிவம். ஓம் என்பது அகாரம் உகாரம் மகாரம் என்று மூன்றும் சேர்ந்ததாகும். உயிர் அகாரம் என்றும், இறை உகாரம் என்றும், மலம் மகாரம் என்றும் திருமந்திரம் அழகாக பேசுகிறது, வகைப்படுத்தி பேசுகிறது. அகரத்தை உகரத்தை மகரத்தை திருமந்திரத்திலே அழகாக பேசப்படுகிறவோடு விடயம். அது மட்டுமல்ல, மிக அற்புதமாக ஓங்காரத்திலே இறை சக்தியும் தலையாகிய ஆணவமும் பொருந்திருக்கும் என்று உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். அவர்கள் எல்லாம் இந்த அனுபூதி நிலையிலிருந்து பேசுகிறார்கள். இறை அக்கியத்தோடு கலந்து கொண்டு பேசுகிறார்கள். இறையை இறை அனுபவத்தை பெற்றவர்களுடைய நாவிலே இருந்து நற்றமிழ் வருகிறது, தெய்வீக வார்த்தைகளாக வருகிறது, தெய்வீகமாக வருகிறது. ஆகவே அந்த வகையிலே சைவ சித்தாந்தம் முப்பொருள் பற்றி கூறுகிறது. பதி பது பதி அசு பாஸ். ஆகவே ஐந்தெழுத்து மந்திரம் என்பனவற்றின் விளக்கமாகவே முருகனுடைய பிரணவ வடிவம் விளங்குகிறது. பாருங்கள், இந்த ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து என்றால் என்ன நேயர்களே? நம சிவாய நம சிவாய, பஞ்சாட்சரம் திருவைந்தெழுத்து நம சிவாய என்று அந்த ஐந்தெழுத்து என்பது அதுதான். இந்த ஐந்தெழுத்து மந்திரம் என்பனவற்றின் விளக்கமாகத்தான் முருகனுடைய பிரணவ வடிவம் விளங்குகிறது. ஐந்தெழுத்தினுடைய வடிவமாக, நமசிவாய என்று சொல்லுகின்ற ஐந்தெழுத்தின் வடிவமாகத்தான் முருகப்பெருமானுடைய வேல் வடிவம் விளங்குகிறது, பிரணவ வடிவம் விளங்குகிறது. அடுத்தது நாங்கள் சோமாஸ்கந்த வடிவம். சோமாஸ்கந்த வடிவம் என்றால் என்ன, அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் நடுவே முருகன் காணப்படுகிறார். இதுதான் சோமாஸ்கந்த வடிவம். அவர் சிவன் காட்சி அளிக்கிறார், அம்பாள் காட்சி அளிக்கிறார், உமாதேவி காட்சி அளிக்கிறார். இருவருக்கு நடுவில் குழந்தை வடிவத்தில் இருக்கிறவன் முருகக் கடவுள். இதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தம், சோமாஸ்கந்த திருக்கோலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். சிவாலயங்களிலே பார்க்கிறோம், ஏனைய ஆலயங்களிலும் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த கோலத்தில் முருகன் அமர்ந்த நிலையில் அல்லது நின்ற நிலையில் காணப்படுவார். சில இடங்களிலே இந்த அமைப்பில் சோமாஸ்கந்த மூர்த்தம் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் முருகன் அமர்ந்து தரிசனம் தருவார். சில ஆலயங்களில் காணப்படுகிற விக்கிரக அமைப்பில், திருவுருவ அமைப்பில் முருகன் நின்ற கோலத்திலே காட்சி அளிப்பெறுகிறார். அதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தம், சோமாஸ்கந்த திருக்கோலம் என்று நாங்கள் வர்ணிக்கிறோம் அல்லவா? அந்த வகையிலே தான் பெருமானுடைய மேல் வடிவத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், பிரணவ வடிவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உமைக்கும் சிவனுக்கும் நடுவில் முருகன் விளங்குவதையும் இன்னொன்று நாங்கள் ஒப்பிடலாம். இந்த சிவனுக்கும் உமாதேவியாருக்கும் நடுவில் முருகப்பெருமான் காட்சி தருவதை இன்னொரு விளக்கமாக பார்க்கலாம். பகலுக்கும் இரவுக்கும் நடுவில் தோன்றுகிற மாலை, பகல் இரவு, இந்த பகலுக்கும் இரவுக்கும் நடுவில் தோன்றுகிற இந்த மாலை பொழுதும், அதுபோலத்தான் உமைக்கும் சிவனுக்கும் நடுவில் தோன்றுகிற முருகப்பெருமான். ஆகவே
மாலை பொழுதோடு கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த காட்சியை ஒப்பிடுகிறார். உமா மகேஸ்வரருடைய அந்த திருக்கோலத்தை பகலுக்கும் முதல் பகல் வருகிறது, கடைசியாக இரவு வருகிறது, ரெண்டுக்கும் இடையிலே மாலை வருகிறது, மாலை பொழுது. அதைத்தான் சோமாஸ்கந்த மூர்த்தமாக நாங்கள் பாவனை செய்கிறோம் என்ற தத்துவம். ஆகவே ஏலவார் குழல் இரவிக்கும் எம்பிரான் தனக்கும், ஏலவார் குழல் இரவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேல் நடுவுறும் பான்மை, பாலனாகிய குமரவேல் நடுவுறும் பான்மை, யாழமேலும் இரவோடு பகலும் நடுவாய், யாழமேலும் இரவோடும் பகலும் நடுவாய், மாலையானதொரு அறிவின்றி வைகுமாறு என்றாகும். மாலை யானதென்று அழிவின்றி வைகுமார் என்றும். ஆகவே கச்சியப்பர் மிக அழகாக இந்த செய்திகளை குறிப்பிட்டு கொள்ளுகிறார் அல்லவா. அந்த வகையிலேதான் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றம், ஏன் திருப்பரங்குன்றம் என்ற பெயர் வருகிறது? திருப்பரங்குன்றத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கிற சிறப்பு என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுடைய திருமணம் நடைபெற்றது. எங்க நடைபெற்றது என்றால், தெய்வநாயகிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பரங்குன்றத்தில தான் வதுவை நடைபெற்றது. வதுவை என்றால் திருமணம் நடைபெற்ற, அந்த திருமத்தை திருமணத்தை காண வந்த சிவனும் உமையும், முருகனை காண வந்த சிவனும் உமையும், முருகனை தம் மடி மீது வைத்து தன்னலி புரிந்தார்கள், உலக மகத்துவம் சேர்த்தார்கள். இந்த காட்சி சோமாஸ்கந்த வடிவத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது தானே. ஆகவே அந்த வகையிலே அடுத்தது நாங்கள் இந்த முருகப்பெருமானை ஒவ்வொரு வாகனங்களிலேயும் அமர்த்தி வழிபாடு செய்கிறோம் அல்லவா. அந்த வகையில் நாங்கள் சிந்திக்கலாம், இந்த மயில் ஊர்தி பெருமான் மயில் மீது அமர்ந்து அருள் செய்கின்ற பெருமான் முருகன். மேல் வடிவாக அவர் விளங்குகிறார் அல்லவா, மேலவனாக அவர் நாளும் தரிசனம் தருகிறார் அல்லவா. ஆகவே முருகன் மயில் மீது அமர்ந்தழுதும் திருக்கோலத்தை மயிலூர்தி பெருமான், மயில் மீது அமர்ந்து எழுந்தருளி அருள் செய்யும் வடிவத்துக்குத்தான் மயிலூர்தி பெருமான். மயில் வாகனர், சிசிவாகனர், மயிலூர்தி கோமான் ஆகிய பெயர்களால் நாங்கள் வழங்குகிறோம். அதுதான் மயிலூர்தி பெருமான் என்ற வடிவத்தை எமக்கு சித்தரித்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, இந்த காட்சியை மயிலூர் பரன் என கந்தபுராணம் அழகாக விளக்கி கூறுகிறது. கந்தபுராணத்திலே இந்த காட்சி மயிலூர்தி பரன் என்ற வடிவத்திலே எங்களுக்கு விளக்கம் தருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற வகையிலே தொடர்ந்து முருகப்பெருமானுடைய இந்த வேல் வடிவ காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே இந்த பொழுதுகளிலே வேல் வடிவம் பற்றி சிந்தித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்கள்.